ஒன்று புள்ளி ஐந்தில் பத்தாவது எனக்கு பார்க்குறோம் கொஷினை பாருங்கள் ஒரு மின் சுற்று கோட்பாட்டின்படி சி ஆஃப் டி என்ற ஒரு நேரிய சுட்சு சி ஆஃப் ஏடி ஒன் ப்ளஸ் பிடி டூ ஈக்குவல் டு ஏசிடி ஒன் ப்ளஸ் பிசிடி டூவை பூர்த்தி செய்கிறது மேலும் இங்கே ஏபி ஆகியவை மாறிலிகள் எனில் சி ஆஃப் டி ஈக்குவல் டு த்ரீ டி ஆனது ஒரு நேரிய சுட்ச்சு என காட்டுக அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து மின் சுட்சோட ஃபார்முலா ஓகேங்களா மின் சுட்ச்சி நேரிய மின் சுட்சோட ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் சி ஆஃப் டி வந்து சி ஆஃப் டீயோட ஃபங்க்ஷன் தான் இது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த சி ஆஃப் டீ இருக்குது இல்லையா அதை த்ரீ டீ அப்படின்னு சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறோம் இந்த வேல்யூவை அதாவது டீ இருக்க இடத்துல உள்ள த்ரீ டீன்னு உள்ளே சப்ஸ்ட்ரியூட் பண்ணோம்னா அதுவும் ஈக்குவலாக ஆகுமா இந்த சுட்ச்சை நிறைவு செய்யுமா அப்படின்னு கேட்குறாங்க சிம்பிளான கொஷின் தான் இப்போ செய்வோம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் சிஎஃப் டி கொடுத்துருக்காங்க சிஆஃப் டி ஈக்குவல் டு த்ரீ டி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஒரு வேட இந்த இடத்துல டி ஒன் இருந்தால் இங்கே டி ஒன்று போட்டுக்கணும் இங்கே டி டூன்னு இருந்தால் இங்கே டி டூன்னு போட்டுக்கணும் ஏன்னா சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அந்த மாதிரி தான் தேவைப்படும் ஸோ அதை நான் எழுதிடுறேன் சப்போஸ் இது வந்து டி ஒன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் உள்ள அப்படி தான் இங்கே என்ன போடுறோமோ அதை அங்கே போடுவோம் ஓகேங்களா த்ரீ டி ஒன்னு போட்டுக்கலாம் சிஎஃப் டி டூ அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே த்ரீ டி டூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இதை எழுதி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ கொடுக்கப்பட்ட மின் சுவிட்சோட அந்த நேரிய சுவிட்சோட சவுண்டாடாக எழுதுங்க என்னது சி ஆஃப் ஏடி ஒன் ப்ளஸ் பிடி டூ பிராக்கெட் போட்டு ஈக்குவல் டு டி ஒன் ப்ளஸ் டி டூ இப்போ என்ன பண்ணுங்கள் சிஏ வச்சு உள்ளே பெருக்கி எழுதிடுங்க பெருக்கி எழுதும்போது சிஏன்னு எழுதலாம் ஏசின்னு எழுதலாம் ஓகேங்களா நம்ம எப்படி நமக்கு சௌகரியமும் அப்படி எழுதிக்குவோம் நம்ம ஏசின்னு எழுதிக்குவோம் இதை சியை வச்சு இப்போ இதோட ஒரு சி சேர்ந்துடும் ஸோ ஏ இங்கே இருக்குது இங்கே ஒரு சியை சேர்த்துக்கோங்க சி டி ஒன் ப்ளஸ் பிசி டி டூ இங்கே அப்படியே தான் இருக்குது அதான் ஒன்று செய்ய வேணாம் அதை அப்படியே எழுதிடுங்க மேல உள்ள மாதிரியே கீழே எழுதிடுங்க இப்போ சி ஆஃப் டி ஒன் ஸோ இதை ப்ராக்கெட் கூட போட்டுக்கலாம் இதுக்கு இப்போ சி ஆஃப் டி ஒன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறோம்னா சி ஆஃப் டி ஒனுக்கு பதிலாக த்ரீ டி ஒன்று சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஓகேங்களா அதனால தான் இதை அப்படி எழுதி வச்சேன் இப்போ ஏ அப்படியே எழுதிடுவோம் சி சிஆப் டி ஒன்றக்கடத்துல த்ரீ டி ஒன் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து பாருங்கள் பிஆப் சி டி டூ ஒரு இடத்துல த்ரீ டி டூன்னு போட்டுக்கலாம் அதுமாதிரி இங்கே ஏ ஆஃப் சிஆப்டி ஒன்ற கிடத்துல த்ரீ டி ஒன் பிஆப் சிஆப் டி டூ இருக்க இடத்துல த்ரீ டி டூ ஸோ இப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாருங்கள் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் ஏ த்ரீ டி ஒன் ஏ த்ரீ டி ஒன் ப்ளஸ் பி த்ரீ டி டூ பி த்ரீ டி டூ ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அப்போது இது ஒரு மின்கோ மின் சுற்று கோட்பாட்டை நிறைவு செய்கிறது அப்படின்னு எழுதிடலாம் எனவே மின் சுற்று கோட்பாட்டை நிறைவு செய்கிறது நேரிய சுற்றை நிறைவு செய்கிறது அப்படின்னு எழுதிருங்க ஓகே எனவே மின்சுற்று கோட்பாட்டை சிஆப் டி இக்கோல் டு த்ரீ டி நிறைவு செய்கிறது அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர் தேங்க் யூ